Hi friends, welcome back to our channel. In this channel, we will see the Vinayakar Chaturthi celebration in this video. That's why I am ready for this recipe. இப்ப முதல்ல ரெசிபிஸ் பார்த்தலாம் நான் வந்து இனிப்பு பூரண கொல்கட்டை செய்யிறதுக்கு ஒரு கப்ல வெல்லம் எடுத்துர்க்கேன் ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு அது கடாயில சேர்த்துட்டு ஒரு அரை கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துர்க்கேன் இது பாத்தீங்கன்னா ஹீட் ஆனா போதும் நமக்கு வந்து பாகுபதம் எல்லாம் தேவையில்ல ஹீட் ஆகட்டும் இப்போ இது நல்லா கொதிச்சிருச்சு இத வந்து ஃபில்டர் வச்சு வடிகட்டி எடுத்துக்கலாம் Next, ஒரு கடாயில நான் வந்து ஒரு கப் அளவுக்கு தேங்காய் சேர்த்திருக்கேன் தேங்காய் வந்து உங்களுக்கு பூரண நிறைய வேணும்னா நிறைய கூட சேர்த்துக்கலாம் அதுக்கு அப்புறம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துட்டு தேங்காவை நல்லா வறுத்துக்கலாம் தேங்காய் 5 நிமிஷம் வறுத்ததுக்கு அப்புறம் நம்ம எடுத்து வச்சிருக்க இந்த வெள்ளை கரைசலை இதல சேர்த்துக்கலாம் Next, இதல என்ன சேர்க்க போறேன்னா நான் வந்து வேர்க்கடலைய நல்லா வறுத்திட்டு அதல உள்ள தோல் எல்லாம் எடுத்துட்டு மிக்ஸி ஜார்ல 1 2 உடைச்சிருக்கேன் இது வந்து ஒரு அரை கப் அளவுக்கு இதல சேர்த்துக்கலாம் Next, வாசனைக்காக ஏலக்காய் பவுடர் 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு நல்லா mix பண்ணிக்கலாம் இப்போ பாருங்க இது ஒரு 5 ல இருந்து 10 நிமிஷம் இந்த மாதிரி mix பண்ணிட்டே இருந்தானே திக் ஆயிடுச்சு பாருங்க இந்த மாதிரி திக்னஸ் ஆனதுக்கு அப்புறம் நம்ம வந்து பவுல்ல மாத்திக்கலாம் இப்போ வந்து பாத்தீங்கன்னா பூரணா ரெடியா இருக்கு நெக்ஸ்ட் நம்ம வந்து கொல்கட்டை ரெடி பண்ணிரலாம் இப்போ கொல்கட்டை மாவு ரெடியா இருக்கு இந்த கொல்கட்டை மாவு எப்படி பிசையிறது அப்படிங்கறத நான் ஏற்கனவே ஒரு வீடியோல கொடுத்திருக்கேன் அது போய் நீங்க பார்க்காதவங்க செக் பண்ணிக்கோங்க இப்போ இந்த கொல்கட்டையும் பூரணமும் நம்ம வந்து ஸ்டஃப்பிங் பண்ணி வாழை இலையில நான் ரெடி பண்ணியிருக்கேன் அதுக்கு அப்புறம் வந்து கொல்கட்டை மோடலையும் பண்ணியிருக்கேன் இது நல்ல ஒரு கால் மணி நேரம் வரைக்கும் வேக வச்சு எடுத்துக்கலாம் இப்ப பாருங்க கொல்கட்டை கால் மணி நேரத்துல வெந்து ரெடியா இருக்கு அதுக்கு அப்புறம் தேங்காய் போட்டு பிசைஞ்சு அந்த தேங்காய் கொல்கட்டையை ரெடி பண்ணிக்கிட்டேன் அப்புறம் சுண்டல் ரெடி பண்ணியிருந்தேன் அது நான் வீடியோ எடுக்க முடியல டைம் பத்தல ரொம்ப லேட் ஆயிடுச்சதனால இப்போ நமக்கு பிரசாதம் ரெடியா இருக்கு நம்ம விநாயகருக்கு படைச்சிரலாம் இப்போ எங்களோட விநாயகர் சதுர்த்தி செலிப்ரேஷனை பார்த்துருப்பீங்க எத்தனை பேருக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க உங்களோட செலிப்ரேஷன் எப்படி போச்சு அப்படிங்கிறதையும் கமெண்ட் பண்ணுங்க விநாயகருடைய அருள் நம்ம எல்லாருக்குமே கிடைச்சு நம்ம எல்லாருமே நோய் நொடி இல்லாமல் ஹாப்பியா இருக்கணும்னு சொல்லி வேண்டிக்கிறேன் அது மட்டும் இல்லாமல் விநாயகருடைய அருளும் தேவை உங்களுடைய அன்பும் எனக்கு ரொம்பவே தேவை அதனால வீடியோ மறக்காம லைக் பண்ணிட்டு வீடியோவை புதுசா பாக்குறீங்களா இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை பிரஸ் பண்ணுங்க உங்களை நான் அடுத்த ஒரு சூப்பரான வீடியோட சந்திக்கிறேன் தேங்க்யூ பை